ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 7 லைவ் அப்டேட்டுக்கு. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேங்க, நம்ம டைட்டில் வின்னர் சரவணன் விக்ரம் ஏன் இந்த வாரம் எவிக்ஷன்லேருந்து காப்பாற்றப்பட்டார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அவர் வந்து எவிக்ஷன் ஆவார் இந்த வாரம்னு பல பேர் வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவரை சேவ் பண்ணிட்டாங்க விஜய் டிவி. அதோடைய பின்னணி என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த வாரம் வந்து கானா பாலா தான் மேக்ஸிமம் எவிக்ட் ஆகிறாரு, இல்லாட்டினா அக்ஷயா எவிக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் காப்பாற்றி அவர் இந்த கேமில் கண்டினியூ பண்ண போகிறாரு. அதுக்கு காரணம் அவரை வந்து ஒரு டாப் சிக்ஸில் கொண்டு வரதுக்கான முயற்சியாக கூட இருக்கலாம். விஜய் டிவி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை எப்பயுமே அவ்வளோ சீக்கிரம் கைவிட மாட்டாங்க. அது பாயிண்ட் நம்பர் ஒன். லாஸ்ட் சீசன்லேயும் பார்த்துருக்கோம், எல்லா சீசன்லேயும் பார்த்துருக்கோம், எவ்வளோ ஒரு மிக்சராக இருந்தால் கூட ஒன்றுமே பண்ணலனா கூட அப்படியே நகர்த்தி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதை தான் சரவண விக்ரமையும் ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அவருக்கு வேறு ஹைப் அதிகமாகிடுச்சு. டைட்டில் வின்னர் சரவண விக்ரம்னு சொல்லி எல்லாரும் அவரை பற்றி பேச ஆரம்பிச்சனும் மேபி அவருடைய பாப்புலாரிட்டி அதிகமாகலாம். இப்போ அவர் லாஸ்ட் வீக் கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு, ரவீனா மாதிரி கெட்டப் போட்டு கலக்கிட்டார் இல்லையா. ஸோ அதுக்கான க்ரெடிட்டாக கூட இருக்கலாம். ஒன்றுமே பண்ணாத சில பேர் இருக்கும்போது ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணார் இல்லையா, அதனால் சரவண விக்ரம் இது பண்ணிருக்கலாம். ஸோ கேப்டனை வேறு ஒரு வாரம் ஆயிருந்திருக்காரு. அதுலேயும் அவர் தப்பாக பண்ணாலும் ஒரு கண்டென்ட் அவர் கொடுத்துருக்காரு. அந்த வீக் ஃபுல்லாகவே சரவண விக்ரம் பற்றி பேசினாங்க மக்கள். ஸோ அந்த அடிப்படையில் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா ஏதாவது ஒன்று பண்ணலாம், இன்னொரு கேப்டன்ஷிப் மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் கிடைக்கலாம். ஆனால் அதுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வாங்கினா தானே கேப்டன்ஷிப் கிடைக்கும், அது வேறு ஒரு விஷயம் இருக்குது, ரிஸ்க் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி ஏதாவது ஒரு டாஸ்கில் நெக்ஸ்ட் வீக்லேருந்து எப்படியும் ஒரு பெரிய பெரிய டாஸ்க் வச்சாங்கன்னா அதில் ஷைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் அர்ச்சனான்னு விசித்ராவே எதிர்த்து கேள்வி கேட்குறாரு, சரவண விக்ரம் தூங்கிட்டு இருந்த சிங்கம் எழுந்திருச்சு, அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஆக்சுவலாக அர்ச்சனான்னு விசித்ரா பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவங்கள க்ரிட்டிசைஸ் பண்ணிகிட்ருக்காரு, அவங்கள வந்து திட்டிகிட்ருக்காரு அவங்கள பற்றி. ஸோ மேபி அவர் டைரெக்டாக சண்டை போட அவங்கக்கிட்ட வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் லாஸ்ட் வீக்கே சண்டை போட்டுட்டாரு, வேர்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி விசித்ராண்ட அர்ச்சனை சொல்லுவார். அப்போ ஏன் காரணம் கேட்கும்போது அவங்க வாக்குவாதம் ஏற்படும், அவருடைய பாயிண்ட்டை அடித்து சொல்லுவாருங்க. அதுவும் இல்லாமல் பேச்சும் ரொம்ப நக்கல் பேச்சு அதிகமாகிடுச்சு. ஸோ மேபி என்ன சொல்கிறது, ஒன்றுமே இல்லை. இப்போ அக்ஷயாவும் அவரும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிகிட்டே இருந்ததுனால தான் அவர் என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். அக்ஷயாவும் இப்போ ரொம்ப கொஞ்சம் பிரிஞ்சுட்டாங்க, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல நிறைய டைம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு மாயா பூர்ணிமா இவங்க எல்லாருமே அவங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கும்போது சரவண விக்ரமுக்கு வந்து இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் கிடச்சிருக்கும். நிக்சன் சில விஷயங்கள் புரிய வச்சுருப்பார், அதே மாதிரி மணிச்சந்திரம் புரிய வச்சுருப்பார். மாயா பூர்ணிமா கூட சேர்ந்து சுற்றுனா அவங்க டம்மியாக்கிட்டு உன்னை டம்மியாக பீஸாகவே வச்சுருப்பாங்கன்னு இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு கேமை விளாடுவாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.